நான் உங்கள் லேக்கா தீபு. இன்றைக்கி நம்ம இறால் அவரக்காய் வச்சு ஒரு தொக்கு பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம், என்னென்ன வேணுன்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு மெயின் இறாலும் அவரக்காய் தான். இறால் ஒரு அரை கிலோ எடுத்துப்போம், க்ளீன் பண்ணி. அண்ட் தென் அவரக்காய் ஒரு கால் கிலோ பொடியாக நறுக்கினது. ஒரு பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க, அதை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு ரெண்டு தக்காளி நல்ல பழமாக, அதையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கொஞ்சம் கறிவேப்பிலை, அதையும் இதோட சேர்த்துப்போம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தேவையான பட்டை மசாலாவை இதில் ஆட் பண்ணிப்போம். ஒரு பிரியாணி அரிசியில் பட்டை, ஒரு மராட்டி மூக்கு, இதை போட்டுப்போம். நிறைய பேர் இறால் தொக்கு பண்ணியிருப்பாங்க, பட் அவரக்காவோட சேர்ந்து பண்ணால் இன்னும் டேஸ்டாக இருக்கும். நம்ம இது காஞ்சதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம கீறி வச்சுருக்கோம் இல்லையா ரெண்டு பச்சை மிளகாய், அதையும் இது கூட சேர்த்து வச்சுப்போம். பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்ந்து நல்லா கலரிக்கும். வெங்காயம் இந்த தொக்குக்கு கொஞ்சம் நிறைய தேவைப்படும், அதனால கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். பொடியாக இருந்துச்சு, ஸோ இதை நல்லா வதக்கணும், நல்லா கலரி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம கரம் மசாலா அரை ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நான்வெஜ் ஜூஸ் எது பண்ணாலும் கரம் மசாலா வெங்காயம் வதக்கும் போதே ஆட் பண்ணால் டேஸ்டாக இருக்கும். இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தில் இந்த கரம் மசாலாவும் மஞ்சள் தூள் போட்டு கலரவும், அதோட கலரே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. கலர் மட்டும் இல்லை, டேஸ்ட்டு நல்லா கலரியாச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து இதோட ஆட் பண்ணிப்போம். அதையும் இந்த வெங்காயத்தோடு நல்லா கலரிக்கலாம். இஞ்சி பூண்டு மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியே இது கூட ஆட் பண்ணிப்போம். நல்லா கலரிக்கலாம். ஆல்ரெடி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு கூட. இப்போ நம்ம தக்காளி போடுவோம், அது ஃபுல்லாக குழஞ்சிரும் அது கூட. ஸோ டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போடுறேன் வதங்கிறதுக்கு. தக்காளி போட்டு நல்லா வதங்கணும், நல்லா கலரி விடுவோம். பாருங்க தக்காளி இப்போ கொஞ்சம் குழஞ்சிருக்கு வெங்காயத்து கூட சேர்ந்து. இந்த டைம்ல நம்ம ரெட் சில்லி பவுடர் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். இது காரம் அவ்வளோவா இருக்காது, ஆனால் கொஞ்சம் கலர் கொடுக்கும், பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். ரொம்ப காரம் வேணுன்றவங்க இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. எனக்கு அளவு தெரியுன்றதால நான் போட்டுக்கிறேன். இது கூடவே ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் எதுக்குன்னா இறால் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும், அதுக்காக தான் தயிரை ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதை நல்லா கலரியாச்சு.
மசாலா பாருங்கள் என்ன கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்குது. இப்போ நம்ம அரைஞ்சி வச்சுருக்கிற அவரைக்காவை இது கூட ஆட் பண்ணிப்போம். நம்ம இன்னும் இறால் சேர்க்கலை, இந்த மசாலா கூட நம்ம அவரைக்காய் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா கிளறி விடுவோம். அந்த அவரைக்காய் ஃபுல்லாக மசாலா இறங்கணும், அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க ஃபுல்லாக. ஃபுல்லாக கலந்தாச்சு. இப்போ பச்சை கலரில் அவரைக்காய் எங்கேயும் காணும், அந்த அளவுக்கு நம்ம மசாலாவோட கலர் இருக்கும். அவரைக்காய் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு மசாலாவோட. இப்போ தனியாக தெரியல, ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம் அவரைக்காய் வேகிறதுக்காக. ரொம்ப நேரமும் ஆகாது, அதே நேரத்தில் ரொம்ப தண்ணியும் தேவைப்படாது. நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம ஊற்றுனாங்க தண்ணி கூட, அது அவ்வளோ தண்ணி கிடையாது, அதில் அவ்வளோ தண்ணியும் இல்லை. 5 நிமிஷம் வெந்தால் போதும், தட்டு மூடி வேக வச்சிடணும். 5 மினிட்ஸ் தான் அவரைக்காய் வெந்திருக்கும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற இறால இது கூட ஆட் பண்ணிப்போம். அதே மாதிரி இறால் வந்து அது உள்ளே இருக்கிற அந்த கருப்பு கலர் நரம்பை எடுத்துகிட்டு சமைங்க, இல்லைன்னா கசப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு இறால் வந்து க்ளீன் பண்ண தெரியாது, ஸோ யாரையாவது கேட்டு தெரிஞ்சு பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம என்ன தான் மசாலா போட்டு பண்ணினாலும் என்ன டேஸ்ட்டாக பண்ணாலும் கசக்கும் கொஞ்சம். இறால் அவரைக்காய் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, நம்ம மூடி போடலை, அப்படியே தான் வேக வச்சுருக்கோம் சிம்மில். இறால் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு 90%. ஒரு நல்ல ப்ரிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். அதே மாதிரி ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. என்ன கலர்ஃபுல் பாருங்க, நம்ம அவரைக்காய் போட்டு அந்த க்ரீன் கலர் அதில் இல்லை. இப்போ இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த அவரைக்காய் எல்லாம் ரொம்ப சூப்பராக, நம்மளோட இறால் அவரைக்காய் தொக்கு சூப்பர் ரெடியாக இருக்குது. லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கலாம். பாருங்கள் அந்த க்ரீனிஷ் அவரைக்காய் கூட இறால் இந்த மசாலாவோடு சேர்ந்ததுக்கப்புறம் என்ன ஒரு கலர்ஃபுல் பாருங்கள். இது சப்பாத்தி சாதம், ரைஸ் சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம், செம்ம சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஸ்மோக்கி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் உங்கள் லேகா தீபு. பாய்.